மாட்டேன். 405 கிராம் அளந்து எடுத்துட்டு வா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டுட்டி ஃப்ரூட்டி ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் ரெசிபியோட வித் மெஷர்மெண்ட்ஸோட பர்ஃபெக்டாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டில் இருந்து கேக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேக் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து திருப்பூர் வரைக்கும் ட்ராவலான ஒரு கேக் தான். ஃபெஸ்டிவல் சீசனுக்காக ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்காக செஞ்ச கேக்ஸ் தான் இது. இடையில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சொதப்பல்ஸ் எல்லாமே நான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ அளவுக்கு இருக்கும். ஒரே பேட்டர் ரெடி பண்ணி ஒரே பேட்சில் நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ ஒரே பேட்சுக்கு 1.5 kg அளவுக்கு நீங்கள் ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் கரெக்டாக 375 கிராம் அளவுக்கு மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு மைதா மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 250 ml கப்பில் ஒரு 3 கப் அளவுக்கு மைதா மாவை நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணும். 12 கிராம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு வரும். நல்லா டைரெக்டாகவே எடுத்துகிட்டு நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ 3 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கரெக்டாக இருக்கும். அடுத்து இது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெயினர் போட்டுட்டு நல்லா இதை வந்து சேவ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 3-4 வாட்டி நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மைதா மாவு வந்து நல்லா அல்ட்ரா ஃபைன் பவுடராக சேஞ்ச் ஆகி கிடைக்கும். அடுத்து இன்னொரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு 150 கிராம் கிட்ட டுட்டி ஃப்ரூட்டி வந்து எடுத்திருக்கேன். அடுத்து இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம டுட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணும்போது பேட்டர்னுடைய கீழ் பாட்டமில் போய் செட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக மைதா மாவு டஸ்ட் பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் ஒரு 12 முட்டை கிட்ட உடச்சி ஊற்றிருக்கேன். அடுத்து இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்து அது கூட வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எக்கோட ஸ்மெல்லை கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிக்கலாம். அடுத்து சுகர் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 405 கிராம் அளவுக்கு நார்மல் சுகரை மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கப் மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு நல்லா நார்மல் சுகரை லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ 1/2 கப்பில் 3 கப் வந்து எடுத்துக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து சுகர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி முட்டையை லைட்டாக ஃபோமியாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நல்லா இந்த மாதிரி நுரப்பொங்கி கிடைக்கும்போது பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணி சக்கரை நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா ஃபோமியாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணும்போது டக்குன்னு ஸ்பீடாக வச்சு பீட் பண்ணக்கூடாது. லைட்டாக ஃபஸ்ட்டு ஸ்பீடே மெயின்டைன் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. இல்லைனா என்ன ஆயிரும்னா முட்டை சீக்கிரமாக பீட் ஆகி கிடச்சிரும், சக்கரை வந்து கீழே கரையாமல் அப்படியே செட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து பாருங்கள் முட்டை நல்லா பீட்டாகி கிடச்சதுக்கப்புறமா இது கூடயே நம்ம ஒரு 90 ml அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும். 90 ml ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்றது நீங்கள் கப் மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா வந்து டேபிள் ஸ்பூன் இருந்தது அப்படின்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வரும். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லிட்டருக்கு மேலேயே உண்டான ஒரு மிக்சிங் பவுல் தான். இந்த முட்டை மட்டும் பீட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா மிக்சிங் பவுல் ஃபுல்லாக நிறைஞ்சு கிடச்சிருச்சு. நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இதோட கொஞ்சம் கூட பெரிய மிக்சிங் பவுல் எடுத்திருந்துருக்கணும். அதாவது 3.5 லிட்டருக்கு மேலே வந்து நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருந்தேன் அப்படின்னா அது எனக்கு கரெக்டாக வந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து அடுத்து மாவை கொட்டிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டேன். ஸோ நீங்களுமே வந்து சேம் ப்ரொசீஜர் படி ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து டுட்டி ஃப்ரூட்டி கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 3.5 லிட்டருக்கு மேலே உள்ள ஒரு மிக்சிங் பவுல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 3.7 லிட்டர் கூட கரெக்டாக தான் இருக்கும். அடுத்து ஒன்ஸ் வந்து முட்டையை நல்லா பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். சைட் பை சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி, ரூம் டெம்பரேச்சர் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ மாவு கொஞ்சம் போடணும், தண்ணி கொஞ்சம் போடணும். இதே மாதிரி ஆட் பண்ணி லைட்டாக நீங்கள் பீட் பண்ணி தரணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பலூன் விஸ்க் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன விஸ்கெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லை சின்ன ஒரு ஸ்பேச்சில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கரெக்டாக வராது. ஸோ நான் ஒரு பெரிய பலூன் விஸ்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பாட்டம் வரைக்கும் போயிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ ஃபைனலாக பாருங்கள் கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1.5 கிலோ அளவுக்கு கேக் பேட்டரை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேக் ட்ரேயில் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். சைஸ் வந்து 12x14 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் உள்ள ஒரு பெரிய கேக் ட்ரே. இது நீங்கள் வந்து பெரிய ஒரு 60 லிட்டர் ஓடிஜி கிட்ட வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த கேக் டின் உள்ள வந்து கரெக்டாக போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா டுட்டி ஃப்ரூட்டியாக நான் கேக் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணும்போது உள்ளேயே ஆட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஏதோ ஒரு ஞாபகத்தில் டக்குன்னு வந்து கேக் ட்ரேயில் வந்து பேட்டரை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு சென்டரில் அங்கங்கே அங்கங்கே செட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது ஏதோ ஒரு ஞாபகத்தில் பண்ணதுனால கரெக்டாக நான் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா டுட்டி ஃப்ரூட்டியை மேலே அப்படியே ஆட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ இது பரவாயில்ல, ஃபைனலாக பேக் ஆகி வரும்போதும் பார்க்க நல்லா லுக்காக தான் இருந்தது. பட் இன்னும் கூட நம்ம உள்ள பேட்டருக்குள்ளேயே மிக்ஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணுறது மூலிமா அங்கங்கே வந்து அந்த ஸ்பாஞ்ச் கூடயே அந்த டுட்டி ஃப்ரூட்டி செட் ஆகும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் ஒரு 15 நிமிஷம் போல் ஓட்டேஜியை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு சேம் 180 டிகிரியில் ஒரு மணி நேரம் கிட்ட நல்லா பேக் பண்ணி எடுத்திருந்தேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் பெல்லும் அடிச்சிருச்சு, கேக்கும் நல்லாவே பேக்கும் ஆகி வந்துருச்சு. அடுத்து இந்த கேக்கு நல்லா சூப்பராக ஆற வச்சுக்கிட்டு இதை டீமோல் பண்ணிட்டேன். டீமோல் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு பிளேட் மாதிரி கீழே வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஏரியாலேயே அப்படியே டக்குன்னு டீமோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்து பீசஸ் வந்து நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த டுட்டி ஃப்ரூட்டி கேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 32 பீஸ் கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ சேம் மெஷர்மெண்ட்ஸ் படி நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 32 டுட்டி ஃப்ரூட்டி கேக்ஸ் வரைக்கும் நம்ம ஈஸியாக பண்ணலாம். அடுத்து சூப்பராக பீசஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இன்னும் கூட அந்த கேக் வந்து லைட்டாக வார்மாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து ஊர் விட்டு ஊர் வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த கேக்கு நல்லா ஆற வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக வந்து அது ரூம் டெம்பரேச்சருக்கு கூடன்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்து நாங்கள் பேக் பண்ணியிருந்த இந்த பாக்ஸினுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 5x5x4 அப்படின்ற ஒரு பேஸ்ட்ரி பாக்ஸ் தான். ஸோ நார்மல் பிளைன் கேக்ஸ் எல்லாம் நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கேக் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து சாக்லேட் ஸ்பான்ஸ் கேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். கடைசியாக இந்த கேக் வந்து சென்னையில் ரெடி ஆகி திருப்பூர் வரைக்கும் ட்ராவல் ஆகி போயிருந்துச்சு. ஸோ இந்த கேக் வந்து நல்லாவும் வந்திருந்தது, நான் 2 பீஸ் வந்து சாப்பிட்டும் பார்த்துருந்தோம். இதில் வந்து நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு மிக்சிங் பவுல் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மிக்சிங்க்கும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டுட்டி ஃப்ரூட்டி கேக் மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்து கடைசி ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம், அப்போ அது நல்லாவே பேக் ஆகி கிடைக்கும். நான் ஷேர் பண்ணியிருந்த இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா பேக்கிங் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.